ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ரொட்டீன் இந்த மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மார்னிங் இது வந்து பார்த்தோன்னா லஞ்சுக்கு வந்து வெள்ளரிக்காய் மோர் குழம்பு பண்ணலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் அப்புறம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. அப்புறம் வெள்ளரி பிஞ்சு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதேமாதிரி சால்ட் ஸ்லைஸ் பண்ணி சால்ட் போட்டு வச்சுருக்கேன். முலாமளம் ஜூஸு, வெள்ளரிக்காய், அப்புறம் அதே ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் தான் இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அடுத்தது மதியத்துக்கு வந்து மோர் குழம்பும் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து குக்கரில் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இதில் போட்டு அடிக்கிறதுக்காக ஆல்மண்ட் மில்க் வந்து முலாமல ஜூஸ் போட்டு அடிக்கிறதுக்காக. ஸோ வாங்க பார்க்கலாம். அப்புறம் தயிர் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் மோர் குழம்புக்கு. தயிர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாம் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கரைச்சி விட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அப்புறம் துவரம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், அப்புறம் ஊற வச்ச துவரம்பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டு பண்ணும். ஸோ அடுத்தது வந்து தேங்காயும் ரெடி பண்ணிட்டு தேங்காயும் இதில் கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ மோர் குழம்புக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து மதியத்துக்கு குழம்பு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோன்னா கடுகு கறி லீவ்ஸ் தாளித்து இதை எண்ணெயில் தாளிச்சுட்டு இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கனி நம்ம தயிர் சேர்த்துடணும். அவ்வளோதான். காரத்துக்கு மிளகாய் இதிலே போட்டிருக்கோம். கடைசியாக உப்பு லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சவான் பண்ணிட்டேன். மோர் குழம்புக்கு வந்து எப்பயுமே இந்த மோர் குழம்பு, அந்த வாழைக்காய், இந்த மாதிரி குழம்புலாம் செய்யும் போது எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து மோர் குழம்புக்கு வந்து நம்ம அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அந்த அரைச்சது கறி லீவ்ஸ் கடுகு கறிப்பில் தாளிச்சு நம்ம அரைச்சதை எடுத்து ஊற்றிட்டு அரைச்சதை நல்லா எடுத்து ஊற்றி ஒரு 2 கிளறி கிளறிட்டு அது நல்லா திக்காக இருந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதோட வெள்ளரிக்காவும் நான் போட்டுட்டேன். வெள்ளரிக்காய் ரொம்ப சீக்கிரம் வணங்கிடும், அது நீருள்ள காய் தானே, அது ரொம்ப நேரம் எடுக்காது. இதுவே பார்க்கறதுக்கு அந்த மோர் குழம்பு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா தயிர் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கடைசி ஒரு 2 நிமிஷம் சூடானா போதும். இப்போ இதுவே வந்து நல்லா வாசம் வருது, நல்லா கமகமாக நம்ம அரைச்சதுலேயே வந்து அந்த சீரகம், கல்ல துவரம் பருப்பு, தேங்காய் போட்டு அரைச்சதே நல்லா வாசம் மனமாக இருக்கு. இப்போ வந்து இது கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் சிம்ல வச்சுட்டு நாம இதில் தயிர் ஆட் பண்ணிட போகிறோம். தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நேரம் ரொம்ப ஃபுல்லாக நல்லா அரைக்காமல் கொஞ்சமாக அரைச்சிருக்கணும். அது வேக ரொம்ப நேரம் ஆகும். அப்போ நம்ம நல்லா வேக விடாமல் தயிர் போட்டோம்னா மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம போடும்போது கொஞ்சம் வாசம் அடித்த மாதிரி ஆயிரும். அதனால நல்லா அரைச்சிட்டோன்னா டக்குன்னு இந்த மாதிரி கொதி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்மில் வச்சே கொதிக்க விடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு திக்காக வச்சுக்கலாம். ஸோ சாதத்துக்கு நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது தேங்காயில் துவரம் பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காகவே வரும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுவே நல்லா திக்காக தான் இருக்குது. கொதிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ நான் ஃபாஸ்ட் வச்சிட்றேன். இது ஒரு கொதி வந்துட்டோம், கொதி வந்தோம்னா நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணோம். இப்போ வந்து லைட்டாக கொதி வந்துடுச்சு. தயிர் ஆட் பண்ணாட்டி இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ இதை வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லஞ்சை எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த குக்கரில் வந்து சவுண்ட் அடங்கிடுச்சு. இதில் நான் வந்து உருளைக்கிழங்கும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வைக்க வச்சுருக்கேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து உரிச்சிட்டு
அத வந்து நம்ம பொரியல் பண்ண போறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க ஒண்ணா கூட போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒட்டுக்கா சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நீங்க சும்மா வெறுமனே வந்து நம்ம பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், உரிச்சிட்டு நெய் ஊத்தி பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இல்ல இந்த மாதிரி நீங்க பொரியலுக்கு கூட லஞ்சுக்கு கூட செஞ்சு கொடுத்து விடலாம். இது வந்து நல்லாவே பாயில் ஆயிடுச்சு, நான் ரெண்டு விசில் விட்டேன். ஸோ நீங்க எண்ணெய் ஊத்தி மசாலா போட்டு உப்பு போட்டு பிரட்டிக்கணும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இது. ஸோ உருளைக்கிழங்கு நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சாண்ட்விச்சுக்கு ஆகட்டும், இல்ல சடனா ஒரு பொரியல் ஆகட்டும், இல்ல நீங்க டக்குன்னு குழம்பு வைக்கணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சு ஊத்திட்டு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சிடலாம், ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஒரு நாலு நாளைக்கு எப்பயுமே ஒட்டுக்கா பாயில், ஒவ்வொரு உருளைக்கிழங்கா போட்டு பாயில் பண்ணாதீங்க, ஒரு நாலு நாளைக்கு ஒட்டுக்கா பாயில் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஆனால் கண்டிப்பாக தோல் உரிக்காதீங்க. தோல் உரிக்காம அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு சில்வர் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் மாதிரி எதிரே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் அப்படி இருக்கும். அப்போதைக்கு செய்யும்போது எடுத்து லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு தோல் உரிச்சிட்டு நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லஞ்ச் பேக் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து இங்க பெங்களூர்ல சோனா மசூரி ரைஸ். இது இங்க சோனா மசூரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் சாதம் வந்து நல்லா நம்ம ஊற வைக்கவே தேவையில்லை, டக்குன்னு தண்ணி வச்சு வச்சோம் அப்படின்னா நல்லா சொல சொல்லையா வந்துருது. எனக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஊர்ல இருந்து பொன்னி ரைஸ் கொண்டாந்தா கூட அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுது. அதுவும் வந்து அது சாப்பாடு ஊற வைக்காம வைக்கிறப்ப ஏதோ வேகாத மாதிரியே ஃபீல் ஆகுது, கொஞ்சம் வர வரன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சாதம். இது வந்து நல்லா சொல சொல்லையா வந்துருது. இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபேன்ல வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு போறேன். ஸோ குழம்பு வந்து ஆற வச்சிருக்கேன். ஸோ ஆறு நனியும் அப்புறமா பாக்ஸ்ல ஊத்திடலாம். இன்னும் ஷைடிஸ் மட்டும் பண்ணோம், பொட்டேட்டோ பொரியல் மட்டும் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி, ஜூஸ் மட்டும் சீவி போடணும், அப்புறம் ஃபில்லிங் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணி பாக்ஸ்ல வச்சாச்சு. ரிமைனிங் இருக்க ரைஸ்ல வந்து ரைஸை வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா மதியமாக சாப்பிட்டுக்கேன். இதை கட் பண்ணி போட்டாச்சு. இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் வந்து ஜூஸில் வந்து சுகர் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இன்னைக்கு இது வந்து பழம் வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்குது, ஃபுல்லாக பழுக்கல, அதனால நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து மில்க்குக்கு பதிலாக இன்னைக்கு நான் இந்த சோயா மில்க் வந்து ஆட் பண்ண போகிறேன், வெண்ணிலா ஃப்ளேவரு. யூஸ்வலாக பழம் வந்து நல்லா முளமுளம் நல்லா பழுத்ததாக இருந்தது அப்படின்னா அதில் நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், அப்படியே அடித்து குடிச்சிடுவோம் அவ்வளோதான், சுகரு பால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இதில் வந்து சோயா மில்க் ஆட் பண்ணுறேன். சுகர் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் காயாக இருந்தாலும், ஏன்னா ஆல்ரெடி இந்த மில்கில் வந்து சோயா மில்க் வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துருவோம். வாசம் நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. இதை வந்து ரெண்டு சுத்து சுத்தி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மில்க் ஆட் பண்ணி கூட கடைசியா ஒரு ரவுண்ட் விடலாம் நம்ம. ஸோ என்ன நிறைய பால் இருந்தனால தண்ணியாட்டம் இருந்தனால நல்லா உள்ள அரையில கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஜூஸ்
ஜூஸ் ரெடி, வெள்ளரி பழம் ரெடி, இதோட சாண்ட்விச். இப்போ வந்து லஞ்ச் டைம். இன்னைக்கு என்னோட லஞ்ச் இதுதான். லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம காலிஃப்ளவர் சில்லி போடலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.
எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருச்சு. டைம் வந்து இப்போ வந்து ஆஃப்டர்நூன் 1:30 ஆகுது. எல்லா ஒர்க்கும் நீட்டாக முடிச்சுட்டு ட்ரெஸ் மட்டும் ஃபைனல் ரவுண்ட் ஒன்று ஓடிட்டுருக்கு. இதை மட்டும் மேலே காய போட்டால் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் குளி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில் துணி அயன் பண்ண கொடுக்க போனோம். அப்புறம் கடையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கேண்டில் வந்து நான் கீழே ஏற்றி வைப்பேன். இன்றைக்கி வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஏற்றி வச்சுட்டு வாட்டர் விட்டு அந்த ட்ராப்ஸ் வந்து ஆல்ரெடி நான் விட்டுட்டேன், ஃப்ரெஷ்னர் விட்டுட்டேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடித்த வாட்டி நல்லா க்ளீனான வாட்டி இந்த மாதிரி கேண்டில் ஏற்றி வச்சு அந்த ஃபீல் அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் எழுந்து வந்தோன்னே கிச்சன் ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். மார்னிங் எழுந்து வரப்போ நைட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். காலையில் வந்தோன்னே கொஞ்சம் அந்த கேண்டில் ஏற்றி வச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவரில் எல்லா க்ளோஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே அதை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் மறுபடி எல்லா ஒர்க்கும் முடித்தோன்னே கொஞ்ச நேரம் அந்த கேண்டில் ஏற்றி வச்சுருவேன். ஸோ கிச்சன் ஒர்க் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சுது. இப்போ வந்து 1:30, ஒரு 3:00 ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். எண்ணெய் பால் எல்லாம் வாங்கினோம். அது வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3:00 வந்து நம்ம சில்லி போட ஸ்டார்ட் பண்ணலாம். 3:00 வந்து சில்லி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து 6-7 வந்து ஸ்நாக் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ஒன்று தான் நான் முடிக்கணும். நான் 3:00 வந்து சில்லிக்கு மேக்னேட் பண்ணுறப்ப காட்டுறேன். இப்போ வந்து நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போகலாம். ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. ஸோ அடுத்தது வந்து ட்ரெஸ் தான் அயன் பண்ண கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு கடையில் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ ஒரு ட்ரிப் ஓடின துணி இருக்குது. ஸோ இதை வந்து எடுக்கலாம். ஃப்ரண்ட்டு மேலே போய் காய போட்டு அயன் பண்ண கொடுக்க போகலான்ட்டு எடுத்தேன். ஸோ பட் ஆனால் அதுக்குள்ளே துணியெலாம் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அயன் பண்ண கொடுக்க. ஸோ ஆன் த வே கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அயன் பண்ண கொடுத்துட்டு கடைக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு இப்போ வந்து அயன் பண்ண கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு க்ரீன் அப்பார்ட்மெண்ட் தெரியுது இல்லையா, அதில் மறுபடியும் ரைட் எடுக்கணும். ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தோம். இப்போ வந்து இங்கே எல்லாமே பக்கமாக இருக்குது. ஜாயின் பண்ண கொடுக்க வந்திருக்கேன். இப்போ ட்ரெஸ் கொடுத்தாச்சு.
அடுத்தது நெக்ஸ்ட் பக்கத்துல கடைக்கு தான் போறோம். இங்க வந்து பார்த்தோம்னா நாங்க வந்த புதுசுல வந்துட்டு இந்த ஏரியா வந்து கொஞ்சம் எப்படி ஊர்ல கிராமத்துக்குள்ள எல்லாம் போனோம், காட்டுக்குள்ள தனியா குடியிருந்த ஊருக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்ப வந்து இது ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்ப்போம். இப்போ வந்து நிறைய கடை வந்துருச்சு. இந்த ஒரு லைன்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து புதுசில் ஒன்றே ஒன்று தான் இருந்தது. நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. நான் ஸ்டார் ஃபுல்லாக என்டர் ஆகிறேன். மெயினாக வந்து பால் எடுக்க தான் வந்திருக்கேன். பட் அப்படியே வேற எதுவும் இருக்கா என்னன்னு நான் பார்க்க போறேன். இங்கே வந்து கண்டென்ஸ்டு மில்க்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்துட்டு பால் எடுத்துட்டு விளக்குக்கு வந்து ஆயில் எடுக்கணும். டிமார்ட்ல பார்த்தோம்னா விளக்குக்கு எண்ணெய் வந்து ஆனந்தம் நல்ல எண்ணெய்னு இருக்கும், விளக்கு எண்ணெய் விளக்குக்காக இருக்கும். ஸோ இது வந்து 1 லிட்டர் வந்து 80 something வரும். இங்கே வந்து கேனில் தான் மோஸ்டாக விளக்குக்கு ஆயில் இருக்கும், தனியாக பேக்கெட்டில் இருக்காது. பட் இன்னைக்கு நான் பார்க்குறேன், இன்கேஸ் இருந்தால் எடுக்கலாம். கோகோனட் ஆயில், குக்கிங் ஆயில், ஓகே. விளக்குக்கு இது ஒரு எண்ணெய் இருக்குது. தீபம் ரீஃபைன் வெஜிடபிள் ஆயில், ரீஃபைன் வெஜிடபிள் ஆயில் தீபா, சாரி. இது விளக்கு போட்டிருக்கதை பார்த்து நான் தீபம் என்னன்னு நினச்சிட்டேன். தீபம் ஆயில், டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு. துணியெல்லாம் காய போட்டாச்சு, பால் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஆக்சுவலாக எண்ணெய் வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி அவங்களுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஓகே, அதான் தீபம் ஆயில் நினச்சிட்டு எண்ணெய் டிமார்ட்டில் தான் வாங்கணும் போல். இன்னும் ஒரு 5 டேஸ் இருக்குது இந்த மந்த் முடிய, அதுக்கப்புறம் தான் டிமார்ட் போகிற மாதிரி இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்து ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுறேன், ரொம்ப நாளாக க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படி கப்புன்னு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இது ஒரே ஒரு ஒயிட் செட் மட்டும் தனியாக வச்சுருந்தேன், இது தனியாக வாஷ் பண்ணலான்னு. இதை ஒன்று மட்டும் மிஷினில் போட்டு விட்டுடலாம் இப்போது. ஸோ ரொம்ப நாளாக இந்த ஒயிட்டை தனியாக வாஷ் பண்ணும் வாஷ் பண்ணுன்ட்டு அப்படியே வச்சிட்ருக்கேன்.
வாஷிங் லிக்விடும் கம்ஃபோர்ட்டும் விட்டாச்சு. ரொம்ப நாளாக வந்து அந்த லிக்விட்லேயே வந்து அந்த கம்ஃபோர்ட் அந்த ஸ்மெல் இருக்கனால நான் அப்படியே விட்டுருந்தேன். மறுபடியும் ஒரு பேக்கெட்டில் வந்தனால அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினது மெட்ரோவில், அதனால் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த அடியில் வந்து பேஸ்கெட் மட்டும் வச்சுருக்கேன், நைட் எடுத்து வெளியே வச்சுருவேன். ஸோ இந்த இது வச்சுருக்கேன், இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் கேப் இருக்குது. பட் கேப் இருந்துமே இந்த சைடில் வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி அடைச்சி வச்சுருந்தா வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரெஷ்னர் மாட்டி வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் அது எதுவும் போன மாதிரி தெரில, அது ஏன் அப்படி இருக்குன்னே தெரில. உங்களுக்கு ஏதோ டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ அடுத்தது வந்து காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது, வாங்கின பின்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஒரு 2 days ஆகுது. இப்போ வந்து அந்த பூவை நல்லா நான் உதிர்த்திட்டு பூவை நல்லா பிரித்து எடுத்து வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக ஒரு வழியாக காலிஃப்ளவரை வந்து நானே பிரித்து போட்டேன். யூஸ்வலாக வந்து காலிஃப்ளவர் நான் பிரிக்கவே மாட்டேன், அம்மா இருந்தால் அம்மா பண்ண சொல்வேன், என் ஹஸ்பண்ட்டை கொடுப்பேன், யாரோ ஒருத்தங்க பிரித்து தான் தர சொல்லுவேன். ஏன்னா அதில் புழு இருக்கும், அது எனக்கு கொஞ்சம் பயம். பட் இன்றைக்குமே ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பிரித்து அப்படின்னு, ஸோ அதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இப்படி குண்டால் போடுறது மாதிரி தரையிலே இப்படி போட்டுக்கோங்க, ஏன்னா புழு வந்தால் குண்டால் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா தெரியாது. போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா பாயில் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது நல்லா வெள்ளையாக தான் இருந்தது, ஆனாலுமே அதில் ஒரு புழு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துட்டு கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு இதில் இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த தண்டையும் வந்து நம்ம வீண் பண்ண வேணாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ தண்டை என்ன பண்ணுறேன்னா, சாரி நான் மைக்கை கழட்டி வச்சுட்டு நான் பண்ணுறேன், உங்களுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. ஸோ இன்னொருக்கா நான் சொல்கிறேன், க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பவுலில் வந்து கிறிஸ்டல் சால்ட் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டேன். ஸோ அந்த காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்து போட்டுட்டேன். அந்த தண்டை வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக பெருசாக இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன தான் ஃப்ரையாக இருந்தாலும் சாப்பிடும்போது கடுகடுன்னு இருக்கும். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டலாம். ஃபுல்லாக அந்த அடியில் இருக்க தண்டெல்லாம் நான் சொல்ல, காமனாக அடியில் பெருசாக இருக்கதான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இந்த காலிஃப்ளவர் கீழே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். முன்னே கொஞ்சம் போட்டேன், ரிமைனிங் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு தண்டை எடுத்து வச்சேன். அந்த மாதிரி நல்லா குட்டியாக அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா அலசிக்கலாம். நல்லா இப்படி அலசி விட்டு ஒரு 2 minutes இது இப்படியே வச்சிடலாம். இது ஒரு 2 minutes ஊறத்துக்குள்ளார இன்னொரு பவுலில் இந்த மாதிரி நான் சால்ட் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதில் வைக்கிறேன். இந்த தண்ணி கொதிச்சண்ணியும் இந்த காலிஃப்ளவர் இதில் போட்டு ஒரு 2 minutes பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் இப்போ ஸ்டவ்வில் வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 minutes இது வந்து இதில் நல்லா ஊறிடுச்சு. அதே மாதிரி தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். இது வந்து நான் மினரல் வாட்டர் தான் நான் வச்சுருக்கேன். மினரல் வாட்டர் தான் கொதிக்கணும்னு இல்லை, நான் உப்பு தண்ணியிலையும் கூட கொதிக்க வச்சு நான் செஞ்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்கு நான் உப்பு தண்ணியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சும்மா மினரல் வாட்டர் வச்சேன். இதில் வந்து இந்த காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம். கொதிக்க வைக்கும்போதும் நம்ம மஞ்சத்தூள் வேணும்னாலும் நம்ம கொதிக்க வைக்கும்போது கூட மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம்.
சிம்மில் வச்சு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஸோ தடிக்குங்கிறதுனால நான் சிம்மில் வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து நான் சில்லி போடும்போது ஊர்லேருந்து ஒரு சில்லி பவுடர் அம்மா கொடுத்து விடுவாங்க, அம்மா அதில் தான் போடுவாங்க. அதில் எனக்கு காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பப்போ ஊருக்கு போகும்போது இல்லை வந்து அம்மா வரும்போது அந்த சில்லி பவுடர் கொண்டு வருவாங்க. நான் இப்போ வந்து நான் வீடியோ செஞ்சு காட்டுறதுனால சம்டைம்ஸ் சில்லி பவுடர் இல்லாதப்ப நான் வீட்லேயே மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து செஞ்சு காட்டலான்ட்ருக்கேன். ஸோ தட்ஸ், நீங்கள் வேறு சில்லி பவுடர் யூஸ் பண்ணாலோ இல்லை வந்து சில்லி பவுடர் இல்லாத டைம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வந்து மாவு மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். போட்ட வாட்டி பாருங்கள் எப்படி வருதுன்னு தெரியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். இது வந்து வீட்லேயே மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். அதுவும் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாமே போட்டு ஃபுல்லாக ஃபாஸ்ட் வச்சுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளார வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கிறேன் நான். ஸோ கடலை மாவு வந்து கொஞ்சம்தான் இருந்துச்சு, நான் வந்து ஆல்ரெடி பச்சை பவுடர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதுக்கு போட்டு காட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் நல்லா மொறுமொறுங்கிறதுக்கு அரிசி மாவு, அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நான். பைண்டிங்க்கு வந்து சாரி மறுபடியும் மைக் மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டேன்னா கடல மாவு கொஞ்சம் போட்டேன், அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன். இப்போ வந்து அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், கடல மாவு கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் கிட்ட தான் இருந்தது. ஸோ அதை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பைண்டிங்க்கு 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு. ஸோ அது இருந்தால் நல்லா மிக்ஸ் ஆகும், ஐ மீன் காலிஃப்ளவரில் வந்து நல்லா ஒட்டி வரும். இப்போ இதை போட்டுட்டு காரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் உப்பு எடுத்துக்கலாம். காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் தான் நம்ம போட போகிறோம். ஸோ காலிஃப்ளவர் கொதிச்சிச்சு, ஸோ சிம்மில் வைக்கிறேன். அப்புறம் சால்ட் எடுத்துக்கிறேன். சால்ட் வந்து இப்போ போடுறேன், ஃபுல் காலிஃப்ளவருக்கு போட்டுட்ருக்கேன். காரத்துக்கு வந்து நான் வந்து வரமிளகாய் தூள் தான் போட போகிறேன். இப்போ வந்து அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது, ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா காரமாக வேணும்னா நான் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து பட்டை கிராம் பொடி இவ்வளோதான் போடுறேன், லைட்டாக தான் நான் போடுறேன் பட்டை கிராம் பொடி. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடையில் ஆட் பண்ணுறதுல வந்து நமக்கு இது போடுவோம் இல்லையா, நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக எல்லாம் போடுவாங்க. அஜினோமோட்டோ டேஸ்ட் போடுற எல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் மிக்சிங்க்கு நாமக்கு கொஞ்சம் வேறு டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் ஸ்பைசி அந்த டேஸ்ட்டு வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் வேணும்னா லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணல, ஏன்னா பட்டை கிராம் எல்லாமே ரொம்ப மசாலா ஐட்டமாக வேண்டாங்கிறதுக்காக ஆட் பண்ணல. இதை வந்து ஃபஸ்ட்டு கையில் பரட்டிக்கிறேன் மாவு மட்டும். மாவு கையில் பரட்டும் வாட்டியும் இந்த கையில் இருக்க அந்த மாவுக்கு மட்டும் நான் வாட்டர் விட்டுட்டு அவ்வளோதான், கொஞ்சம் தான் வாட்டர் விட்டுருக்கேன். ஏன்னா இப்போ இதில் வந்து எக்கு போட போகிறேன் நான். இதுவே வந்து ஃபுல் வெஜிடேரியன் எக்கை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்க எக் இல்லாமல் இது இதோட அப்படியே மசாலா வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நான் வந்து இதில் ஒரே ஒரு எக் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எக் வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ எக் போட்டுட்டு இதை வந்து பீட்டர் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ பீட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் திக்கானா அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
சாரி சாரி, எகைன் அண்ட் எகைன் நான் மைக் மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அது வந்து ஞாபகம் வரவே மாட்டேங்குது. மைக் யூஸ் பண்ணி முன்ன வந்து வீடியோ எடுத்ததில்லை, இப்போ தான் ஒரு 2-3 டேஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ வந்து எக் ஊற்றிட்டு நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்காகும் போது எல்லாம் மிக்ஸ் ஆன வாட்டி அப்புறம் வாட்டர் ஊற்றி பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக பீட் பண்ணிட்டேன். லைட்டாக வந்து இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா நல்லா வந்து காலிஃப்ளவரில் ஒட்டாது. ஏன்னா காலிஃப்ளவர் இப்போ வந்து தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அது என்ன தான் நம்ம வடித்து போட்டாலும் அதுலேயுமே கொஞ்சம் வந்து வாட்டர் இருக்கும். ரொம்ப தண்ணியோட போயிடும், மாவு வந்து சரியாக ஒட்டாது காலிஃப்ளவரில். இப்போ வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. வச்சுட்டு காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நான் சிம்மில் வச்சு வச்சுருந்தேன், நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ சிம்மில் வச்சு வச்சேன், ஃபாஸ்ட் வச்சு காட்டினேன் உங்களுக்கு, கொதிச்சு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ வந்து பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயில் ஆகலை, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதில் இது வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து பாயில் ஆகலை, ரொம்ப கிறிஸ்பி இதாகவும் இல்லை, ஹார்டாகவும் இல்லை. ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், பாயில் ஆகியும் அதே மாதிரி கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். இப்போ வந்து தண்ணி இப்படி நல்லா வடிச்சுட்டு போடுங்க. ரொம்ப அப்படியே அள்ளி போட்டோம்னா இதில் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இது ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இப்போ வடித்து போட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த காய் காய் வடிக்கட்டுற அந்த இரும்பு பேன் சில்வரில் அந்த பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு கூட ஒட்டுக்கா வடிச்சிட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். நான் வந்து அது பிளாஸ்டிக்ல இருக்கனால நான் கரண்டில வடிகட்டி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஊற விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து இது நல்லா இதுல ஊறிட்டு டேஸ்ட் நல்லா வரும். ஆக்சுவலாக எக்கு போடுறதுனால நம்ம தண்ணியே இல்லாமல் போட்டோம்னா நல்லா இது காலிஃப்ளவரோட மசாலா வந்து பைண்ட் ஆகும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன். யூஸ்வலாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். தண்ணி இல்லாமல் அந்த எக் மட்டும் போட்டாலே அதிலே வந்து குழக்கலாம் வரும். சம்டைம்ஸ் நான் வந்து கடையில் இருக்க அந்த சில்லி பவுடர் இருக்குது அப்படின்னா நான் அந்த பாயில் பண்ணி வச்சிருக்கிறதுலேயே வாட்டர் இருக்கும் இல்லையா, அப்படியே வந்து அது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஆல்ரெடி இருக்குது அந்த பொடி அப்படிங்கிறனால எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது மேலே அந்த பவுடர் போட்டு அப்படியே குளிக்கி ஊற வச்சிருவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ தான் இந்த மாதிரி எக்லாம் போட்டு நானா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக நானாக மிக்ஸ் பண்ணி போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ இதை போட்டுட்டு இந்த கரண்டிலையும் வந்து நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வெளியவே வச்சு அப்படியே ஊற விட்டோம் அப்படின்னா அது காயுது இல்லையா, அந்த காயும் போதே நல்லா பரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா காயும் போதே அந்த வாட்டர்லாம் வந்து எவாப்ரேட் ஆன மாதிரி ஆகிட்டு நல்லா காஞ்சி புடிச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஒரு 1/2 hour நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு. இப்போ தண்ணியாட்டம் இருக்கு இல்லையா, காலிஃப்ளவர்லேருந்து தண்ணி விட்டுட்டே இருக்கும், அதனால தண்ணி ஆட் பண்ணாமே போடலாம். அப்படி ஆட் பண்ணிட்டோம்னா எந்தளவுக்கு காஞ்சி ஊறுதோ ஸோ அந்தளவுக்கு இது மசாலாலாம் நல்லா எரித்துட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரம் வந்து நீங்கள் இந்த இது லைட்டாக வாயில் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வேணுமா, இது காரம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி வாயில் வச்சு பார்த்துட்டு காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கா கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே நான் வச்சிட போகிறேன், ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். நம்ம டைம் செக் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே இங்கேயே ஊறட்டும். ஸோ இந்த தண்ணி வந்து அப்புறமா சில்லி போடும்போது எடுத்து ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் சூடாக இருக்கும், ஆறட்டும். ஸோ அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த இடம் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போது இதில் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இது வந்து ஃப்ளாக்ஸி சீட்ஸு. இதை நான் வந்து ஆன்லைனில் பார்த்துருக்கேன், கூகுளில் தான் படிச்சிருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருக்கேன். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, நிறையா விதத்தில் நல்லதுன்னு சொன்னாங்க. மெயினாக வந்து முடி கொட்டுறவங்களுக்கு ஹேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடும்போது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி அந்த விளையாட்டு பொருள் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்மூத்தி போடுறோம், ஜூஸஸ்லாம் போடுறோம்னா நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அதோட அடிச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். எகைன் நான் அடுத்தது எப்போ நான் செஞ்சேன் அப்படின்னா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ளோஸ்அப்பில் கட்டுற பாருங்கள் இந்த சீட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்களும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள்.
எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஏதோ சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், இல்லைனா வந்து இதை பற்றி கூகுளில் படித்து பாருங்கள். இது நிறைய வகையில் உடம்புக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் செக் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறேன்னு வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து என்னோடய வீடியோவில் வந்து நம்ம சொல்கிறேன் பார்க்கலாம். இது கொஞ்ச நேரம் காலிஃப்ளவர் ஊறுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற விடலாம், இல்லைனா ஒரு ஒன் அவர் கூட ஊறுட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடலாம். இப்போ வந்து நம்ம டைம் பார்க்கலாம். ஸோ டைம் வந்து 4:30 ஆகிடுச்சு. அது ஒரு 5:00 வரைக்கும் விட்டும், இல்லைனா நம்ம 6:00 கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த கேப்பில் இது வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ் மட்டும் நான் போட்டிருந்தேன், இது மட்டும் எடுத்து. ஸோ இதை நான் வந்து நான் மேலே காய வைக்கலாம். ஏன்னா என்ன தான் நான் கிளிப் போட்டாலும் குட்டீஸ்லாம் விளாடுவாங்க, எல்லாம் தள்ளி விட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப அழுக்காயிருது. 2-3 டைம் அப்படி ஆயிடுச்சு, துவச்சி போட்டு அதனால தான் நான் போடல. இப்போ இதை நான் காய போட போகிறேன். காய போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு 5:30 ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி போட போகிறோம். ஸோ நான் போடும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ வந்து டைம் 6 ஆகிடுச்சு, துணி காய போட்டாச்சு, ப்ரேயர் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண, இது வந்து நான் மதியம் வந்து சாதம் மீதி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கொஞ்சம் சாதம் கொஞ்சம் மோர் குழம்பு அப்புறம் ஒரு 3 கிழங்கு இருந்துச்சு, அந்த பொரியல் மீதி இருந்தது, இது ஒரு கப்பில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து இப்போ ஈவினிங்க்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி போட போகிறோம். வைக்க வல்லாணி நல்ல இல்லினட்டம் பயின்றாடும் நாதனை, தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை, அல்லல் பிறவி அறுப்பானையோ என்று சொல்லற்கரையானி சொல்வி திருவழிக்கேன், சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வ சுபுரத்தின் உள்ளாசவனடிக்கேன். ஈவினிங்லேருந்து சில்லி போடுறேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ போட போகிறோம். போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, ஏதாவது வந்து கம்மியாக இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து போடலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இருந்தாலும். ஓகே, ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண போகிறதுனால கலர் பவுடர் எதுவும் மிக்ஸ் பண்ணலை. இதில் கடையில் வாங்கிக்க பவுடர் வந்து நல்லா ரெட்டாக வரும். ஸோ அதில் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து அந்த ஜிலேபி பவுடர் கூட கலராக வேணும்னு ஃபீல் பண்ணால் அந்த ஜிலேபி பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா காஷ்மீரி ரெட் பவுடரே வந்து இன்னும் கொஞ்சம் காரத்தோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா அதுவே இன்னொன்று நல்லா நமக்கு ரெட்டாக வரும். இப்போ அது நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு, அவ்வளோதான். இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து கலர் பவுடர் போட்டால் தான் அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் கலர் பவுடர் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்கன்னா வந்து ஸ்கின்க்கு வந்து கலர் பவுடர் நல்லது இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த கலர் பவுடர் மோஸ்ட்டாக வந்து ஸ்வீட் செஞ்சாலும் இது செஞ்சாலும் அதிகமாக சேர்த்துறது இல்லை. இப்போ எடுத்துகிட்டு அடுத்துட்டு போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அதில் போட்டுருங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். டேஸ்ட் வந்து நல்லா கரெக்டாக வந்துருச்சு, நல்லா ஸ்பைசியாகவும் இருக்குது. உப்பு மட்டும் இன்னும் லைட்டாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஹாஃப் ஸ்பூன்னா ரொம்ப இவ்வளோ ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருக்கு. கடையில் வந்து இதுக்கும் வீட்டில் செஞ்சதுக்கும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல, நல்லா ஸ்பைசியாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து நைட்டு டின்னர் கன்டினியூ பண்ணலாம்.
நைட்டுக்கு வந்து புட்டு மாவு இப்போ ரெடி பண்ணுறேன். ஆக்சுவலாக பவர் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து வீடியோ வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சு எடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த இது தான் நான் வாங்குவேன், நான் தனியாக வாங்கி அரைக்கிறதுல. ஸோ எப்போவும் ஒருக்க தான் செய்கிறோம் அப்படிங்கிறனால நான் பேக்கெட் வாங்கிப்பேன். இது வந்து ஒயிட் புட்டு பொடின்னு சொல்லிட்டு, இது என்ன ப்ராண்ட், டபுள் ஹார்ஸ். வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மாவு கொட்டிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தான் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். சில்லி நல்லா காரமாக சாப்பிட்டனால இது வந்து பால் ஊற்றி நல்லா நைட்டுக்கு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னால போட்டு செய்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன், ரொம்பவே கம்மி தான். ஸோ லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். கையில் எடுத்து கட்டினவங்களுக்கு அளவு தெரியும்னு நினைக்கிறேன். இந்தளவு எடுத்தேன். ஸோ மறுபடியும் அதே அளவு எடுத்து போடுறேன். சால்ட் வேண்டாமல் வெறும் சுகர் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க புட்டு ரெடியான வட்டி இறக்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த மாவு வந்து இப்படி தண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுறலாம். இது வந்து நல்லா மூடி வச்சிடணும். நம்ம வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்டி கெட்டியாக ஆகிடும். அப்புறம் புட்டு வந்து உதிரி உதிரியாக நல்லா வராது, கெட்டி கெட்டியாக ஒரு மாதிரி குண்டு குண்டாக வரும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுனால தண்ணி நல்லா இழுக்கும். நல்லா தண்ணி இழுத்து ஊறினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி கெட்டி கெட்டி ஆயிரும். இப்போ நான் பெரட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியே வரும். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு சப்பாத்தி மாவு பசங்க வச்சு ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வந்தாலும் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இட்லி பானையில் நல்லா தண்ணி ஊற்றி புட்டு குழாய் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து புட்டு குழாய் இன்னும் வாங்கலை. ஸோ அதனால் எப்படி வைப்பேன் அப்படின்னா, இட்லி பானையில் தண்ணி சூடு பண்ணி இட்லி ஊற்றுற மாதிரியே, ஓட்டை இல்லாத இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இல்லைனா துணி போட்டு இட்லி ஊற்றுற மாதிரி அந்த தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இதில் தேங்காய் துருவிக்கலாம். தேங்காய் துருவி பண்ணுறணும்னா தேங்காய் வந்து துருவிட்டு, இங்கே கரண்ட் இல்லாதனால நான் இப்போ துருவலை. ஸோ அப்படி தேங்காய் பூ போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் இன்கேஸ் கரண்ட் ஒரு 1/2 hour வந்துருச்சுன்னா வைக்கும் போது துருவி வச்சுருவேன். தேங்காய் பூ துருவி இதோடையே மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே இட்லி பானையில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வச்சுட்டு அது மேலே வந்து தேங்காய் பூ, இது இப்படி இட்லி பானை இப்படி வச்சுட்டு அது மேலே தேங்காய் பூ இப்படி தூவிட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றினேன், கொழக்கொலன்னு இருந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் அப்படி உதிரி உதிரியாக நார்மலாக ஆகிடுச்சு. ஏன்னா வந்து தண்ணி இழுக்குது, அது போதுங்கிற அளவுக்கு இழுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக போயிடும். அதனால் பிசையும் போதே நல்லா செக் பண்ணிட்டு பிசைங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, ஃப்ளாஷ் போட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் பவர் இல்லாதனால. இப்போ அவ்வளோதான், இது அப்படியே ரெடி ஆகிடுச்சு மாவு. இதை வந்து மூடி போட்டு நான் ஒரு ஓரமாக வச்சுட்டு போகிறேன். மறுபடியும் நான் இட்லி பானையில் வச்சு செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து டின்னருக்கும் வந்து புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ப்ளேட்டில் நான் எடுத்து வைக்கிறேன். ஃபைனலாக ஸ்பைசி காலிஃப்ளவர் சில்லி போட்டாச்சு, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது டின்னர் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் நல்லா ரொம்ப நேரம் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து அதுவே நல்லா டார்க்காக சாந்து வந்துருச்சு. இதே மாதிரி தான் குலோப்ஜாமும். குலோப்ஜாமும் வந்து கலர் பவுடர் போடாமல் நல்லா கொஞ்ச நேரம் விட்டு எடுத்திங்கன்னா அதுவே நல்லா ப்ரௌனிஷாக வந்துடும். அதுக்குமே கலர் பவுடர் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஜீரலில் போட்டோன்னா நல்லா ரியல் கலர் ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ வந்து காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றனால டின்னருக்கு முன்னாடி இது கட் பண்ணி வச்ச லெமனே வச்சு லெமன் ஜூஸ் போட போகிறேன். இந்த லெமன் வச்சு ஜூஸ் போட்டு, ஸோ இந்த லெமன்லாம் வந்துட்டு புளிஞ்சாச்சு. இது என்ன பண்ணலாம்னா, ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ஸ்மெல் இழுக்கிறதுக்காக லெமன் வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக இப்போ இதை வேஸ்ட்டாக அப்படியே தூக்கி போடாமல் இதில் இன்னும் கொஞ்சம் எல்லாம் இருக்கனால இந்த புளிஞ்சு விட்ட லெமன்லாம் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 2-3 days இது அப்படியே இந்த கப்போட ஃப்ரிட்ஜில் கார்னரில் வச்சிடலாம். ஸோ அது வந்து உள்ளே வேறு எதுவும் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது அப்படியே இழுத்துக்கும். அந்த கார்னரில் வைக்கிறேன் நான் சொல்லலாம், இப்படி கூட இது மேலே வச்சிடலாம், அது இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து பால் வந்து காய்ச்சிக்கலாம். புட்டுக்கு பால் காய்ச்சிட்டு லெமன் ஜூஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சறதுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பால் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஜூஸ்க்கு வந்து வாட்டர் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த லெமன் இதில் புளிஞ்சு விட்டுறலாம். ஸோ புளிஞ்சு விட்டுட்டு
இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக கண்டிப்பாக புளிக்கும். கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவேன். இப்போ இது புளிஞ்சிட்டு இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் அந்த டோரோடு நான் வச்சுருப்பேன், அந்த பாக்ஸோடு வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான், இந்த பாக்ஸோடு போட்டு வச்சாச்சு. ஸோ அது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம், நல்லா ட்ரை ஆயிரும், அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ண போறேன். சுகர் வந்து 2 ஸ்பூன், கொஞ்சம் புளிக்குன்றனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்றேன், ஒரு 3 ஸ்பூனு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாட்டர். அப்புறம் வந்து அந்த சுகர் நல்லா தெரியறதுக்காக சும்மா ஒரு பிஞ்ச் வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் வந்து நல்லா உப்பு போட்டாச்சு. ஸோ இப்படி தண்ணியில் விட்டுருங்க. அவ்வளோதான், இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே கரைஞ்சிருட்டும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு போட்டு கடையில் பண்ணுற மாதிரி லைட்டாக மிக்சியில் போட்டு கூட நம்ம அடிச்சுக்கலாம். மூர் ஓவர் புட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு தண்ணி வந்து வச்சுட்டேன், தண்ணி சூடேறிட்டுருக்கு. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து அந்த பிசைஞ்சு வச்சு ரெடியாக வச்சுருந்த அந்த புட்டை வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இது வந்து இட்லி குக்கர், இட்லியில் வைக்கிற குக்கர் பிளேட் மாதிரி தான், ஓட்டை இருக்காது. ஸோ இந்த மாதிரி 2 மினிட்ஸ் ஆ ஓகே 2 மினிட்ஸ். ஸோ இது வந்து புட்டு இதை இப்படி வச்சுட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணாலே இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் கொட்டின போது இதில் சுகர் 2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணாமல் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகும். இதில் 2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா சுட சுட காய்ச்சின பால் இதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் புட்டை இதில் பரட்டிட்டு இந்த பாலையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் வந்து நான் துருவில், கரண்ட் இப்போ தான் வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து 9:45 ஆகிடுச்சு, அதனால் தேங்காய் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. போட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் போட்டு ஒரு கப் சாப்பிடுவோம், அவ்வளோதான். இவ்வளோ தான் போட்டு. ஸோ இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் இதோடு நான் இந்த விலாகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னோடய நெக்ஸ்ட் ரொட்டீன் விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.